Hello, welcome. Welcome to my channel, Simply Suba. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சிங்கப்பூரோட பே ஏரியா சுத்தி பார்க்க வந்திருக்கோம். சென்ட்ரல் பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. இங்க ஃபுல்லா நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், பேங்க்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும், ஹோட்டல்ஸ் எல்லாம். ஸோ இந்த ஏரியாவே ஒரு மாதிரி லைவ்லியா இருக்கும் வந்துட்டோம்னா. ஸோ ஈவன் கோவிட் டைம்ல கூட இப்ப ஃபேஸ் டூல கூட இங்க நல்ல க்ரௌடடா இருக்கு. இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த மெர்லியான் தெரியும். இந்த போட்டோஸ் வந்து நீங்க எல்லா இடத்துலயும் பாத்துருப்பீங்க, சிங்கப்பூர்ல நிறைய மூவிஸ்ல பாத்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு மெரினா பே சாண்ட்ஸ்னு ஒரு ஹோட்டலும் எங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி காட்ட பார்க்குறேன். அந்த ரிவரை ஒட்டி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் உண்டு, கிளார்க்கின்னு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து முடிஞ்சால் நான் அந்த வீடியோவும் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம போகிற இடம் மெர்லியான் பார்க் தான். ஏன் இதை மெர்லியான் சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹாஃப் ஸ்ட்ரக்சர் வந்து மெர்மைண்டோட ஸ்ட்ரக்சரும், அதோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா லயன் ஃபேஸ் இருக்கிறதுனால மெர்லியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டூரிஸ்டாக வரவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். இதோட நியரஸ்ட் எம்ஆர்டி ராஃபிள்ஸ் பிளேஸ் எம்ஆர்டி. அங்கேருந்து ஒரு 5 minutes ஆஃப் வாக்கில் நீங்கள் இந்த மெர்லியான் பார்க்குக்கு வந்துடலாம். இல்லை டாக்ஸி போட் பண்ணுறீங்கன்னா 1 Fullerton அப்படிங்கிற ஷாப்பிங் சென்டருக்கு புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கேயே நீங்கள் வந்து இறங்கிக்க முடியும். ஸோ இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறதுனால வீக் டேஸ்லேயும் கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் நிறையா பேங்க்ஸ் இருக்குது. ஸோ எப்போதுமே இந்த ஏரியா கொஞ்சம் வந்து பிஸி ஏரியான்னே சொல்லலாம். ஸோ இது ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக ஒரு அவுட்டிங் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்ட் லொக்கேஷன் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு ப்ளசன்ட் ஈவினிங்காக இருந்தது. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு நினச்சோம். பட் அன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்டுங்கிறனால என்னால் இந்த வீடியோவை எடுத்த உடனே உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியல. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோர். இந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இன்னொரு நாள் ரெஸ்டாரண்ட் ரிவ்யூவையும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ நான் கூட்டிகிட்டு போகிற ரெஸ்டாரண்ட் வந்து தி சென்ட்ரல் அப்படிங்கிற ஷாப்பிங் மாலில் 3rd floor இருக்குது. ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்தீங்கன்னா நோம் வினம். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது வீகன் ரெஸ்டாரண்ட்டு. இப்போ சிங்கப்பூரில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது இந்த போர்ட்டபிள் சார்ஜர், ரெண்ட் போர்ட்டபிள் சார்ஜர். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணால் அந்த பவர் பேங்க் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் லேட்டராக அந்த ஸ்டேஷன்ஸில் இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை ஏன் நான் உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன்னா, இங்கே சிங்கப்பூரில் வெஜிடேரியன் பர்கர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு, கிடைக்காது. பர்கர் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஃபேக்ட் அது அன்ஹெல்த்தி ஃபுட்டாக இருந்தாலும் ஒன்ஸ் இன் அ வைல் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ண தான் ஆசைப்படுவோம். இப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பர்கர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாஸ்தாஸ் அண்ட் பீஸாஸ் எல்லாமே வெஜிடேரியன் ஆப்ஷனில் இருக்குது. வீகன்னாவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டு. நோ மில்க் கூட அவங்க சேர்க்க மாட்டாங்க, நோ மில்க், நோ எக், நோ மீட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் ஒரு வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த ஆம்பியன்ஸே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் டின்னருக்கு போகிறோன்னா இது பர்ஃபெக்ட் லொக்கேஷனாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ரிவர் சைடில் இருக்கிறதுனால அங்கேருந்து நீங்கள் பார்த்தாவே அந்த கிளார்க்கி அந்த ரிவரை பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஃபார் கிட்ஸ் வந்து பர்கர் ஆர்டர் பண்ணினோம். பட் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதோன்கிற ஒரு நூடுல் டைப், ஒரு சூப்பி நூடுல் தான். அதோட ஃப்ளேவர் எது அப்படின்னா கிம்ச்சி ஃப்ளேவர் நான் ஆர்டர் பண்ணுவேன். கிம்ச்சினா ஒரு கொரியன் வந்து பிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கேபேஜை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்பைஸியாக இருக்கிற ஒரு நூடுல் தான். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து நான் இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா வந்து மீடியம் ஸ்பைசி தான் சொன்னேன், அதுவே எனக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. ஸோ உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பேடில் அவங்க சொல்கிற அந்த கோடு, அதில் போட்டிருக்க கோடையும் குவான்டிட்டியும் நம்ம என்டர் பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஆப்ஷன்ஸோட ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். நிறைய இந்த மாதிரி ஆப்ஷன்ஸோடு நம்ம சூஸ் பண்ணவே முடியாது. இப்போ வந்து எங்களோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு, ஒரு ஆர்டராக வர ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பீட்ரூட் பிடிக்கும்ட்டு. ஸோ அதனால் பீட்ரூட் சாலட்லேயும் போட்டிருந்தாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயாச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த பீட்ரூட் வந்து இந்த சாலடில் தெரியல, நம்ம கூட வீட்டில் ட்ரை பண்ணலாம். கேரட், பீட்ரூட், கார்ன் அண்ட் கியூக்கம்பர் தான்.
இங்கே என்ன டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா வந்து மயோனிஸ் சாலடுன்னு நான் சொல்லிட்டேன். அது வந்து மயோ கிடையாது, மேயோ அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. ஸோ எப்பயுமே எனக்கு வந்து இந்த ப்ரொனவுன்சியேஷனில் கரெக்ஷன்ஸுங்கிறது இப்போ ரீசன்ட் டேஸில் என்னோடய கிட்ஸ்கிட்டேருந்து நிறையா வந்துட்டுருக்கு. எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு நான் இதை சொல்லியிருக்கேன், இப்போ வந்து என் பசங்க எனக்கு சொல்கிறாங்கன்றது. பட் இதில் எது கரெக்ட் எது தப்புங்கிறது எனக்கு தெரியல. ஸ்டில் ஜென்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குங்கிறது புரியுது. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் ப்ளேஸ் பண்ண ஆர்டர். இன்ஃபேக்ட் பயங்கர ஃபீலிங்காக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்ஸ்டிக் கதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேம்மா. ஐயோ, இங்கே ஃபோர்க்கும் கிடையாது. கிம்ச்சி உதம், கிம்ச்சி எடுத்துக்காங்க சொல்லலாம். அந்த இது மாதிரி போட்டிருப்பாங்க. கேபேஜ் வித் கொரியன் அந்த ஸ்பைசஸ் காரம். ஸோ கேமராமேனாக ஆயிட்டாரு அப்படின்னா எப்படி வந்து அவரோட கடமை உணர்ச்சி தவற மாட்டாருங்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக அந்த சூப்பில் இருந்த அந்த நூடுல்ஸ் ட்ராப் ஆகி என்னோடய கண்ணில் வந்து அந்த சூப் தெளிச்சிருச்சு. அதையும் வந்து கேப்சர் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணிட்டாரு. ஸோ அது வந்து வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் ஃபனி பார்ட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு எரிச்சல் இருந்தது, லென்ஸ் வேறு இருந்ததுனால என்னால் உடனே வாஷ் கூட பண்ண முடியல. ஸோ சம்ஹவ் ஐ மேனேஜ். ஸோ இதுதான் நைட் வியூ ஆஃப் அந்த மெர்லயான் பார்க்கு. ஸோ சூப்பராக இருக்கும். லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து ஒரு ஜெகஜோதியாக தெரியும். ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு சிட்டி வியூ ஆஃப் சிங்கப்பூருங்கிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய் பாய்.